Hey, hello friends, very good morning. Today's video is going to be my busy morning routine. This is one of the Saturdays. என்னோட மார்னிங்ல இருந்து லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வரைக்கும் பார்க்க போறீங்க. ஸோ ஒன் செட் ஆஃப் லாண்ட்ரி வந்து நான் காலையிலே வந்து ரன் பண்ணிட்டேன். ஃப்ளோர் மேட்ஸ் எல்லாம் எவ்ரி சாட்டர்டே ஒரு லோடு நான் ரன் பண்ணிடுவேன். ஸோ அதுதான் ஓடிட்டுருக்கு. இந்த அதர் சைடு பார்க்கலாம். பாப்பா வந்து எக் பீட் பண்ணிகிட்ருக்கா. பாப்பாவுக்கு வந்து எதனா மிக்ஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ எக் பீட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த செராமிக்கு க்யூட்டான இந்த குக்வேரில் இன்றைக்கி எக் ஆம்லேட் அவளுக்கு போட்டு கொடுக்க போகிறேன். ஐ எம் ஜஸ்ட் இன் லவ் வித் திஸ் செராமிக் குக்வேர். என்னோடய ரீசெண்ட் வீடியோவில் இந்த குக்வேர் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் தான் இன்றைக்கி வந்து ஆம்லேட் மேக் பண்ண போகிறேன். அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ ஸோ எக்ஸைட்டட். ஷீ இஸ் பீட்டிங் ஒன் எக் அலாங் வித் லிட்டில் பிட் ஆஃப் பெப்பர் அண்ட் சால்ட். பீட் பண்ண பிறகு ஷீ இஸ் கோட் ஆட் இட் இன் திஸ் செராமிக் பேன். இந்த பேன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கொஞ்சம் கூட வந்து ஸ்டிக்கியே ஆகலை, ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் க்ளோசிங் இட் வித் அ லிட். ஸோ இப்போ வந்து குட்டி பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வரலாம். இட்ஸ் அரவுண்ட் 8:30 இந்த மார்னிங். ஸோ மேடம் வந்து இன்னும் தூங்கிட்டுருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நாங்கள் செக் பண்ணிட்டு வந்துடுறோம் அவள் தூங்குறாள் என்னன்னு பார்க்கலாம். சத்தமே இல்லாமல் போய் செக் பண்ணோம். லுக்ஸ் லைக் ஸ்டில் ஷீ ஸ்லீப்பிங். ஸோ ஷீ ஸ்லீப்பிங் இன் ஹர் கிரிப். ஸோ அவள் எந்திருக்கிற வரைக்கும் எனக்கு ஃப்ரீ டைம் தான். இன்றைக்கி வந்து லிவிங் ரூமில் இருக்க இந்த ரக்கை வந்து நாங்கள் க்ளீன் பண்ண போகிறோம். கிட்ஸ் வந்து இதில் வந்து ஸ்நாக்ஸ் கொட்டுறாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து வேக்யூம் போட்டால் இல்லாட்டி உதறனா கூட போயிடும். பட் வந்து இதில் வந்து பால் கொட்டியிருக்காங்க, ஜூஸ் கொட்டியிருக்காங்க. ஸோ எல்லா விஷயமும் இந்த ரக்கில் நடந்திருக்கு. அதனால் வந்து சிரிப்பாக வருதா அவனுக்கு. எல்லாம் பண்ணது நீங்கள் ரெண்டு பேர் தான். ஸோ இதுக்கு மேலேயும் இந்த ரக்கை நான் க்ளீன் பண்ணாட்டி இந்த ரக்கே அழுதுரும். ஸோ அந்தளவுக்கு டர்ட்டியாக இருக்குது. ஸோ ஐம் கன க்ளீன். ஸோ ட்ரை க்ளீனிங் வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணிடலாம். பட் வெட் க்ளீனிங் வந்து கிட்ஸ் இருந்தால் பண்ணி தான் ஆகணும். இந்த ரக்கு வி காட் இட் ஃப்ரம் ஹோம் சென்டர். இதோட சைஸ் வந்து 7x5 feet. இந்த ரக்கு அப்படியே தூக்கிட்டு போய் பால்கனியில் போட்டு நான் க்ளீன் பண்ண போகிறேன். கிட்ஸையும் எப்படி இன்வால்வ் பண்ணி நான் இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து ஆம்லெட்டை கொடுத்துடலாம். ஸோ ஆம்லெட் வந்து ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கும். நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் இவ்வளோ டைம் ஆகுது. ஸோ ஃப்ளஃபி ஆம்லெட் பாப்பாவுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி. அண்ட் கொஞ்சம் கூட ஸ்டிக் ஆகலை. ஸோ சச் அ வண்டர்ஃபுல் க்யூட் செராமிக் பேன் இது. ஸோ த அதர் சைடு பாப்பா வந்து பிரெட் ஸ்லைசஸ் வந்து க்ரில் பண்ண போகிறான். இந்த மினி க்ரில் யூஸ் பண்ணி பண்ண போகிறான். இது மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் வந்து நம்ம கிட்ஸுக்கு வந்து சொல்லி கொடுக்கலாம். அவங்க பண்ணவும் ஆசைப்படுவாங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து கேஸ் ஸ்டவ்வை விட மைக்ரோவேவ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மினி க்ரில்லாம் வந்து நான் யூஸ் பண்ண கொடுப்பேன். அண்ட் இந்த ரெண்டு யூஸ் பண்ணியே அவள் நிறையா விஷயம் பண்ணிகிட்ருக்கா. கப் கேக், மக் கேக்லாம் கூட பண்ணியிருக்கா. ஸோ அதெல்லாம் கூட இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். இந்த மினி கிரில் வந்து ஆட்டோ ஆஃப், 2 minutes அதுவாகவே ஆஃப் ஆயிரும். ஸோ கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி அவள் ரெடி பண்ணியிருக்கா. அண்ட் டுடே ஷி ஆஸ்ட் ஃபார் சம் ஆரஞ்ச் ஜூஸஸ் இந்த மார்னிங் இட் செல்ஃப். ஸோ அதனால் வந்து ஆரஞ்ச் ஜூஸ் போட போகிறேன் அண்ட் குட்டி பாப்பாவுக்கும் சேர்த்து போட போகிறேன். ஸோ ஐம் கோன பிக் 2 oranges அண்ட் கோன மேக் ஜூஸ் அவுட் ஆஃப் இட். ஆரஞ்சஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். மினி க்ரில்லில் வந்துட்டு பிரெட் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், பாப்பா வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறாள். ஸோ அவள் சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்தில் நான் வந்து ஆரஞ்ச் ஜூஸ் போட்டும் அதுவும் கொடுத்துட போகிறேன். ஸோ ஆரஞ்ச் ஜூஸ் இஸ் ரெடி. ஃபில்டர் பண்ணி இங்கே பவுலில் வச்சுருக்கேன். அண்டு கிட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு ஃபேவரேட்டான கப்ஸில் கொடுக்க போகிறேன். ஸோ ஐ ஹவ் பிக்ட் தீஸ் 2 Barbie cups. ஸோ இதில் வந்து குட்டி பாப்பாக்கு இந்த குட்டி பார்பி கப்பில் வச்சுருக்கேன். பெரிய பாப்பாக்கு அது வேண்டான்னு சொல்லிட்டேன். ஷீ ஆஸ்ட் ஃபார் மேன்சன் ஜார். ஸோ இந்த கிளாஸ் ஜாரில் குடிக்க அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் ஒரு ஸ்ட்ரா போட்டுட்டு ஐம் கன் கிவ் இட் டு ஹர். அண்ட் குட்டி பாப்பாவுக்கு வந்து ஒரு குட்டி லிட் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ தட் ஐ கேன் கிவ் இட் லேட்டர். பாப்பா எழுந்துட்ட மாதிரி சவுண்டு கேட்டது. ஸோ வி ஆர் ஜஸ்ட் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் த ரூம். ஸோ ஜஸ்ட் பாப்பா செக் பண்ணுறா.
இட் இஸ் அரவுண்ட் 9:00 இந்த மார்னிங். அண்ட் அப்போ தான் அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது, இன்றைக்கி பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்குது அப்படின்ட்டு. மேடம் ஜாலியாக இருக்காங்க, பட் நான் தான் ஆஃபீஸ் ரூம்க்கு ரஷ் பண்ணுறேன் லாகின் பண்ணுறதுக்காக. காலையில் ஞாபகம் இருந்தது, பட் டைம் பார்க்கறதுனால 9:00 பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கிறத நான் மறந்துட்டேன். பட் கரெக்ட் டைமுக்கு லாகின் பண்ணியாச்சு. ஸோ லாகிங் இன் டு த ஜூம் மீட்டிங் அண்ட் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் ஜஸ்ட் 5 to 10 minutes தான். ஸோ மீட்டிங் முடிச்சுட்டு நான் மறுபடியும் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மீட்டிங் முடிஞ்சிருச்சு, இட் இஸ் அரவுண்ட் 9:10 இந்த மார்னிங். நான் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது மேடம்க்கு சிரிப்பாக வருது. ஸோ நேற்று தான் பாப்பா வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கா. ஸோ இப்போ வந்து அந்த பொறுப்பை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நான் கொடுத்துட்டேன், நீ தான் வந்து உன்னோட ஷெல்ஃப் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ பாப்பா கீழெல்லாம் பாரு, இன்னும் இதெல்லாம் நீ எடுத்து வைக்கவே இல்லை பாரு இதெல்லாம். ஸோ மேலே இருக்க ஷெல்ஃப் மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கா போல். ஸோ இட் இஸ் ஆல் ஓகே. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாக்ஸ் வந்து டிஐஒய் பாக்ஸ் நாங்களே பண்ணோம், ஜஸ்ட் எல்லாம் நியூவாக வாங்கின ஸ்டஃப் எல்லாம் வச்சுருக்கா. ஸோ ஷோமி என்ன வாங்கின அப்படின்ட்டு காட்டு. ஸோ இது வந்து நேற்று மேடம் வந்து மேக்ஸில் வாங்கினாங்க. ஸோ திஸ் ஒன் இது வந்து 199 தான். அப்புறம் ஒன் மோர் ஷிகாட், ஸோ ஒரு சூப்பர் பிங்க் கலர். இது மாதிரி ஓரளவு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கா. அப்புறம் இதெல்லாம் வந்து அப்பப்போ பார்ப்பேன். ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லாம் மெஸ்ஸி ஆகிருக்கும். ஸோ நான் அப்புறம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பேன். இந்த தடவை கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கா. நம்ம சேனலில் ஆல்ரெடி பாப்பாவோட வார்ட்ரோப் டூர் வீடியோ இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. பாப்பா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா, 9:10 ஆகுது. நேற்று நைட் மேடம் தூங்க ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க, அதனால தான் இவ்வளோ நேரம் தூங்கிட்டுருக்கா. ஸோ எனக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, அதனால் இப்போ போயிட்டு லாண்ட்ரி முடிஞ்சிருக்கும், அந்த லாண்ட்ரி காய போடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நேற்று வந்து ஒரு லோடு போட்டிருந்தோம், அது வந்து ஆல்ரெடி காஞ்சிக்கிட்டுருக்கு. ஸோ அதை எடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இது எடுக்க வந்து பாப்பா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நம்ம கிட்ஸுக்கு வந்து நம்ம பண்ணும் போதே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது ரொம்ப நல்லது. இது வந்து ஹோம் டூரில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இந்த புள்ளி டைப் ட்ரையிங் ரேக். ஸோ இது மாதிரி ரோப்ஸ் இருக்கும், அப்புறம் ராட்ஸ் இருக்கும். அந்த ரோப்பை புல் பண்ணி நம்ம வந்து இந்த ராட்ஸை வந்து மேலே ஏற்றிடலாம். ஸோ அது பண்ண வந்து பாப்பாவுக்கு வந்து பிடிக்கும், அதனால வந்து ஷீ லவ் டு பிக் அப் ஆல் த ட்ரைடு க்ளோத்ஸ். ஸோ அதனால் வந்து அவள் கேட்கும் போது நான் ஓகே பண்ணுன்னு நான் சொல்லிடுவேன். அண்ட் இது மாதிரி ட்ரைங் ராக் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, மோஸ்ட்லி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு இது இருக்கும். கீழே வந்து நம்மளுக்கு மெஸ்ஸி ஆகாது, நம்மளுக்கு இருக்கிற ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஆக்குப்பை பண்ணாது. ஸோ அதனால் வந்து க்ளோத் வந்து இந்த மாதிரி காய போட்டுட்டு நம்ம மேலே ஏற்றிட்டா அந்த இடமும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். ஸோ எல்லா க்ளோத்ஸும் எடுத்தாச்சு, இப்போ நானும் பாப்பாவும் சேர்ந்து எல்லாம் ஃபோல்டு பண்ண போகிறோம். ஸோ டைம் இப்போ 9:30 அண்ட் பாப்பா எழும்பிட்டா சவுண்டு கேட்டது. குட் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங் சொல்லுங்கன்னா ஹாப்பி பர்த்டே டு யூ சாங் பாடுறா. ஸோ மார்னிங் வந்து அவள் எழும்பினோடனே ஆல் கட்லிங் பட்லிங் எல்லாம் நடக்கும். இந்த டவல் என்னோடய பெரிய பாப்பா குழந்தையாக இருக்கும்போது வாங்கின டவல், அந்த டவலை வந்து எப்படி வாங்குறா பாருங்கள். தென் ப்ரஷிங் டஃபஸ்ட்டு பார்ட்டு, குட்டி பாப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இன்றைக்கி பெரிய பாப்பா லீவ்னால அவள் தான் ஹெல்ப் பண்ண போகிறா இன்றைக்கி. ஸோ விளையாட்டு காட்டிக்கிட்டே அவங்க ப்ரஷ் பண்ண போகிறாங்க. இந்த மெயின் டைமில் வந்துட்டு நான் குட்டி பாப்பாவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ண போகிறேன். அண்ட் அவள் வந்து அவளோட மோஸ்ட் ஃபேவரெட் வந்து எக் தோசா. ஸோ அது தான் இன்றைக்கி மேக் பண்ண போகிறேன். கல் வந்து காயட்டும், அந்த டைமில் வந்துட்டு நான் இந்த மினி கிரில்லில் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது மாதிரி அப்ளைன்சஸ் வந்து நம்ம உடனே உடனே க்ளீன் பண்ணால் அது ரொம்ப நாள் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது நம்மக்கிட்ட இருக்க அப்ளைன்சஸ், கிச்சன் அப்ளைன்சஸ் எஸ்பெஷலி.
இந்த மினி கிரில் வந்து இப்போ பாப்பா அடிக்கடி யூஸ் பண்ணுறனால நான் அவனுக்கு மேலேயே வச்சுட்டேன். மைக்ரோவேவ்க்கு மேலே டைரெக்டாக நான் வைக்கலை, அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஆர்கனைசிங் ரேக் ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சுருக்கேன். என்கிட்ட இருக்க மைக்ரோவேவில் வந்து லெஃப்ட் சைடு வந்து வென்ட் இருக்கும், ஸோ அதுக்கு மேலே நம்ம வைக்கக்கூடாது எதுவுமே. ஆல்ரெடி ஒரு தடவை நான் அது மாதிரி வச்சு பேர்ன் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து நான் எதுவுமே வந்து லெஃப்ட் சைடு வைக்கிறதே கிடையாது. ஸோ அதனால தான் இந்த ஆர்கனைசிங் ரேக் வாங்கினேன், மீஷோவில் வாங்கினேன். இதை பற்றின வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ தோசை டவா வந்து சூடாகிடுச்சு, ஸோ பாப்பாவுக்கு குவிக்காக வந்து எக் தோசை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஜூஸியாக கொடுக்கணும், அந்த எக்கு வந்து கம்ப்ளீட்டாக பாயில் ஆகிடக்கூடாது, இல்லாட்டி சாப்பிடவே மாட்டாள். ஸோ ரொம்ப பாயில் ஆகாமல் ஹாஃப் பாயில்டாக இருக்கும் போதே நான் எடுத்து அவளுக்கு வந்து ஃபீட் பண்ணிட போகிறேன். ஸோ பாப்பா வந்து அவளோட ஹை சேரில் ரெடியாக இருக்கா சாப்பிட்றதுக்கு. இட்லினா அவளே சாப்பிட்ருவா, பட் எக் தோசை வந்து நம்ம தான் ஃபீட் பண்ணணும். பாப்பா சாப்பிட்டு முடிச்சுட்டா இப்போ வந்து நான் சர்வீஸ் ஏரியாவில் போயிட்டு லாண்ட்ரி லோடு முடிஞ்சிருந்ததில் அதை வந்து காய போட போகிறேன். ஸோ ஆல்ரெடி காஞ்சிட்டு இருந்ததை எடுத்து நான் அங்கே ஃபோல்டு பண்ணி வச்சுட்டோம், ஸோ இப்போ வந்து இதை வந்து காய போட போகிறேன். ஸோ எல்லா ஃப்ளோர் மேட்ஸும் வந்து காய போட்டாச்சு. ஸோ எவ்ரி வீக்கெண்ட் வந்து ஐ டூ திஸ் கிளீனிங். ஸோ இப்போ வந்து பால்கனியை வந்து கிளியர் பண்ணிடலாம் ரக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ என் பால்கனியில் இருக்க ஸ்விங், அதுக்கப்புறம் வந்து க்ளோத் ட்ரைங் ரேக்கு, டவல்ஸ் எல்லாம் காய போடுற ரேக் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிடுறேன். ஸோ இப்போ இந்த ரக்கை தூக்கிட்டு போயிட்டு பால்கனியில் போட்டு க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு வந்து உதற போகிறேன், ஸோ தட் கொஞ்சம் ட்ரை டஸ்ட் ஏதாவது இருந்தாலும் அதில் இருக்கிறது போயிடும். ஸோ அதனால் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வெட் க்ளீனிங் பண்ண போகிறேன். இட் இஸ் ஆக்சுவலி டூ ஹெவி, சம்ஹவ் அதை எடுத்துகிட்டு வந்து பால்கனியில் போட்டாச்சு. இப்போ க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிட்ஸை கூப்பிட்டாச்சு, ஸோ கிட்ஸ் வந்து ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டாஸ்க் நான் கொடுத்துருக்கேன். என்ன டாஸ்க்னா, ஸ்டிக் ஆகிட்டுருக்க பெரிய பெரிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து பிக் பண்ண சொல்லியிருக்கேன். குட்டி பாப்பாவுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு தெரியல, பட் ஷீ இஸ் டூயிங். இது மாதிரி குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து பிக் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் ஹோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஹோஸ் வச்சு தண்ணி வந்து இந்த ரக்கில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு க்ளீனிங் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்தே ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டாங்க இதில். இப்போ வந்து சர்ஃப் எக்ஸல் மேட்டிக்கில் வந்துட்டு லிக்விட் டிடர்ஜென்ட்டை வந்து நான் ஃபுல்லாக ரக்கில் வந்து போட்டு விட போகிறேன். ஸோ லிக்விட் டிடர்ஜென்ட் போட்டுட்டு காலை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட சொல்ல போகிறேன். ஸோ பெப்பா பிக் சீரீஸ் அவங்க கிட்ஸு பார்ப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும், மட்டி பட்டில்ஸ் அதில் விளையாடுவாங்களே. ஸோ அது மாதிரி வந்து அவங்க வந்து ரெண்டு பேரும் காலை வச்சே நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி மட்டி பட்டில்ஸ் விளையாண்டு அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறாங்க. அண்ட் தே ஆக்சுவலி என்ஜாய் டூயிங் திஸ். ஸோ அவங்களுக்கே தெரியாமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நான் குவிக்காக போயிட்டு வாஷிங் மிஷினை வந்து டீப் க்ளீனிங் பண்ண போகிறேன். என்ன டீப் க்ளீனிங்னா, அந்த வாஷிங் மிஷின் ட்ரம்மில் வந்துட்டு நிறையா செடிமெண்ட்ஸ் அண்ட் ஸ்கேல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஈகோ ட்ரம் க்ளீன் அப்படிங்கிற ஆப்ஷனை இந்த வினிகர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலாக வந்து ஃப்ளோர் மேட்ஸ்லாம் க்ளீன் பண்ணால் ரொம்பவே அந்த செடிமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். அதை வந்து வினிகர் ஊற்றி இது மாதிரி ஈகோ ட்ரம் க்ளீன் மோடில் வச்சு ட்ரம்மை வந்து கம்ப்ளீட்டாக டீப் க்ளீனிங் பண்ண போகிறேன். இட் வில் ரன் ஃபார் 2 hours. ஸோ அதனால் எப்போயுமே ஃப்ளோர் மேட்ஸ் போட்ட பிறகு இந்த மாதிரி ஈகோ ட்ரம் க்ளீன் பண்ணால் நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வந்து லாங் ரன்க்கு வரும்.
அண்டு வெளியே கூட ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. ஸோ வந்து நான் வந்து அதையும் க்ளீன் பண்ண போகிறேன். இது மாதிரி கோத்ரேஜோட டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே வச்சு அவுட்டரும் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ உள்ளே வந்து ட்ரம் க்ளீனிங் நடந்துகிட்ருக்கு, அண்டு வெளியே வந்து அவுட்டரும் வந்து நான் நல்லா க்ளீன் பண்ண போகிறேன். வாஷிங் மிஷின் வந்து சர்வீஸ் ஏரியாவில் இருக்கனால ரொம்ப டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி வீக் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா டீப் க்ளீனிங் பண்ணி விட்டுருவேன். இந்த கிளிப்பு பாக்ஸும் வந்து ரொம்ப டஸ்ட் இருக்கும், இதுவும் வெளியே வச்சிருக்கனால டஸ்ட் இருக்கும். ஸோ அதையும் க்ளீன் பண்ணி விட்டுருக்க போகிறேன். அண்டு வாஷிங் மிஷின் மேலே வந்து ஒரு டவல் போட்டிருப்பேன். ஸோ அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு டவல் ரீப்ளேஸ் பண்ணிட போகிறேன். இப்போ வாஷிங் மிஷின் உள்ளேயும் க்ளீன் ஆகிடுச்சு, வெளியும் க்ளீன் ஆகிடுச்சு, டவல் மட்டும் போடணும், அவ்வளோதான். ஸோ யா, இப்போ கிட்ஸ் வந்து ரக் க்ளீனிங்கில் இருக்காங்க. ஸோ அதை போய் பார்க்கலாம். ஸோ பபிள்ஸ் எல்லாம் கூட விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபன் ஃபில்டாக ஒரு க்ளீனிங் வந்து நடந்துகிட்ருக்கு. அவங்களுக்கே தெரியாமல் தே ஆர் ஆக்சுவலி ஹெல்பிங். பாப்பா விளையாடிட்டே இருக்கும்போது அவளுக்கு போட்டு வச்சுருந்த ஆரஞ்ச் ஜூஸும் நான் கொடுத்துட்டேன். ஸோ விளையாட்டுத்தனமாக அப்படியே குடிச்சிருவா. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் க்ளீனிங் த ரக். ஸோ வைப்பர் இருக்கும்ல நம்ம வாட்டர் வைப் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த வைப்பர் வச்சு நல்லா வந்து டீப் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ அழுக்கு போகுது பாருங்கள். ஸோ இந்த வைப்பர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி பெரிய ரகு க்ளீன் பண்ணும்போது நல்லா வெயில் அடிக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா சன்னியாக இருக்கணும், அப்புறம் தான் வந்து காயும். ஸோ இதில் வந்து ஏதோ ஸ்லைமோ இல்லை ஏதோ ஒன்று ஒட்டிகிட்ருக்கு, லுக்ஸ் லைக் ஸ்லைம் தான். ஸோ அதை வந்து பாப்பா வந்து கட் பண்ணி எடுக்க சொன்னேன், ஏன்னா எவ்வளோ ஸ்க்ரப் பண்ணாலும் அது போகலை. ஸோ வந்து அதை கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ பாருங்கள், அட்லீஸ்ட் 2 மந்த்ஸ் ஒன்ஸாவது வெட் க்ளீனிங் பண்ணணும், இல்லாட்டி வேலைக்கே ஆகாது. இன்றைக்கி மார்னிங் நான் ஒர்க் அவுட் பண்ணலை, பிகாஸ் இதுவே வந்து ஒரு பெரிய ஒர்க் அவுட்டாக இருக்குது எனக்கு. ஸோ 1.5 hours ஆகும் இதை கம்ப்ளீட்டாக நான் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டீப் க்ளீனிங் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து க்ளீன் பண்ணி விட போகிறேன். க்ளீனிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அடுத்த பிக்கஸ்ட் டாஸ்க் வந்து இதை காய போடுறது தான். ஆல்ரெடி ரக்கு ஹெவியாக இருக்கும், ஈரம் பட்டுனே இன்னும் ஹெவியாக இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம் தான் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ காய போட்டுட்டு பால்கனியும் வந்து கையோடு க்ளீன் பண்ணி விட்டுற போகிறேன். ஸோ ரக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நியூவாக இருக்குது. ஸோ இதை வந்து காஞ்ச பிறகு இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் மினிமம் 24 hours ஆகுது காயணும். காய வச்சுட்டு நான் மறுபடியும் வந்து லிவிங் ரூமில் போட்டுற போகிறேன். அண்டு யூஸ் பண்ண ஹோஸையும் வந்து நான் மடித்து சர்வீஸ் ஏரியாவில் போய் வச்சிட போகிறேன். அண்டு கிட்ஸ் வில் பி சோ ஹங்க்ரி. ஸோ அவங்களுக்கு வந்து பாப்கார்ன் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ தேர் மிட் மார்னிங் ஸ்நாக் வந்து இன்றைக்கி பாப்கார்ன். அவங்க பாப்கார்ன் சாப்பிட்டுருக்க நேரத்தில் லஞ்ச் ப்ரிப்பர் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து ஐ எம் டேம் டயர்ட், அதனால் வந்து ஆச்சியோட ஃப்ரைட் ரைஸ் ரெடிமேட் கிட் இருந்தது. ஸோ அதை வச்சு நான் இன்றைக்கி வந்து லஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். இதோட ப்ரைஸ் வந்து 125 rupees. ஸோ ஸ்டெப்ஸ் 3 steps கொடுத்துருக்காங்க. லுக்ஸ் லைக் ஸோ ஈஸி, பார்க்கலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. இதோட சேர்த்து கொஞ்சம் ஃபிஷ் மஞ்சூரியன் பண்ண போகிறேன். கடவரா ஃபிஷ்ஷை வந்து வாங்கி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதில் வந்து நடுவில் மட்டும்தான் ஒரு பெரிய முள் இருக்கும், ரொம்ப இருக்காது. ஸோ இது மாதிரி ஃபிஷ் வந்து ஃபிஷ் மஞ்சூரியன் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி தான் முள் இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ் வச்சு இன்றைக்கி ஃபிஷ் மஞ்சூரியன் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரைட் ரைஸ்க்கும் ஃபிஷ் மஞ்சூரியனுக்கும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸை ப்ரிப்பரேஷன் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து கேப்சிகம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மீல் ப்ரிப்பரேஷன் பண்ணதில் வந்துட்டு கொஞ்சம் கேரட் அண்ட் பீன்ஸ் இருந்தது. ஃபிஷ்ஷும் வந்து இந்த மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி இந்த மாதிரி சைஸ் இருந்தாலே போதும், ஃபிஷ் மஞ்சூரியன் வந்து அழகாக பண்ணிடலாம். ஸோ இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கிட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஆச்சி ஃப்ரைட் ரைஸ் கிட்டில் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் மசாலா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பேக்கில் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் இருக்குது. அண்ட் அதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் மிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஃப்ரைட் ரைஸ் மசாலா அண்ட் பாஸ்மதி ரைஸ் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னோடய பாய்லரில் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு கொடுத்துருக்க அந்த ரைஸை வந்து குக் பண்ணி எடுத்துடலான்ட்டு பாய்லரில் வாட்டர் பாயில் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ இந்த பேக் வந்து போடப்போ ஏன் இந்த பாய்லர் யூஸ் பண்ணேனா இந்த மாதிரி ட்ரைனர் ரேக் இருக்குது. ஸோ வந்து எனக்கு குக் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து ஸ்ட்ரைன் பண்ண வசதியாக இருக்கும். அதனால் வந்து என்னோடய பாய்லர் இந்த சீவ் உள்ள பாய்லர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அண்டு ரைஸ் வந்து குக் ஆகட்டும். அந்த குக் ஆகிற டைமில் ஐ எம் கோனா மேக் மை மோஸ்ட் ஃபேவரேட் ஜிஞ்சர் டீ. ஸோ டீ தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜிஞ்சர் வந்து கிரேட் பண்ணி விட்டுக்க போகிறேன். இதில் அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா பாயில் ஆன பிறகு ஐம் கன் ஆட் சம் மில்க், அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஐம் கன் சிப் ஆன் மை மோஸ்ட் ஃபேவரேட் டீ இன் மை ஃபேவரேட் கப். ரக்கு க்ளீன் பண்ணிவிட்டு ஐ எம் டேம் டயர்ட் ஆக்சுவலி. ஸோ ஐ டிசர்வ் திஸ் வண்டர்ஃபுல் டீ. ஸோ இது மாதிரி குட்டி குட்டி விஷயம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்கள் பண்ணும்போது யூ வில் ரியலி ஃபீல் மோட்டிவேட்டட் அண்ட் ரிலாக்ஸ்ட். ஸோ இந்த டீயை எடுத்துகிட்டு என்னோடய பால்கனியில் இருக்க ஸ்விங்கில் உட்காந்து நான் ஜாலியாக வந்து இந்த டீ குடிக்க போகிறேன். டீ குடிச்சிட்டு ஐ எம் கோனா ரெஃப்ரெஷ் மை செல்ஃப் அண்ட் அதுக்கப்புறம் வந்து குக்கிங் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ பை திஸ் டைம் த ரைஸ் இஸ் ரெடி. ஸோ ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான ரைஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி மறுபடியும் வந்து அப்படியே லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறேன் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ வந்து ஃபிஷ் மஞ்சூரியன் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து எக்கு வந்து எடுத்துக்கிட்டேன், ஒரே ஒரு எக் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். பீட் பண்ண எக் மிக்சரில் கொஞ்சம் சோயா சாஸ், அதுக்கப்புறம் ஒன் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட், அதோடு சேர்த்து பெப்பர் ஆட் பண்ணி இன்னும் நல்லா வந்து விஸ்க் பண்ணி விட்டுக்க போகிறேன். இந்த மிக்சரோடு சேர்த்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் அண்டு கொஞ்சம் மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். அண்ட் பெப்பரோட காரம் வந்து கொஞ்சம் பத்தாதமாக இருந்தது, அதனால் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ இதை பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் ஆயிலும் வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஸோ ஆயிலை பொறிச்சு எடுக்க போகிறோம். ஸோ இந்த எக் மிக்சரில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ் க்யூப்ஸை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபிஷ் க்யூப்ஸை வந்து நல்லா வந்து எக் மிக்சரில் கோட் பண்ணிவிட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் ஃபிஷ் மஞ்சூரியனுக்கு. ஸோ ஃபிஷ் க்யூப்ஸ் வந்து நல்லா வந்து அந்த மிக்சரில் கோட் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஆக்சுவலி இது அப்படியே சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். பட் மஞ்சூரியனுக்கு வந்து நம்ம சாசஸ்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணாதான் அது மஞ்சூரியன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்டு இப்போ வந்து மீன் வாயில் ஃப்ரைட் ரைஸும் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான ஆனியன், கார்லிக், கேப்சிகம், அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. என்னோட இந்த ப்ராட் பேன் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பெரிய பேனில் தான் வந்து நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவேன். இது வந்து செராமிக் கோட்டட் பேன். ஸோ நல்ல ப்ராடாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ரைஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண வசதியாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆயில் சூடான பிறகு கார்லிக் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கார்லிக்கை பேர்ன் பண்ண வரப்போகிறேன். அந்த பேர்ன்ட் கார்லிக் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனாக சாப் பண்ண ஆனியன்ஸ். ஸோ ரொம்ப குக் பண்ணிடக்கூடாது ஆனியன்ஸ். அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து க்ரன்ச்சியாக தான் இருக்கணும், ரொம்ப குக் ஆகிடக்கூடாது. புரியாத ஹை ஃப்ளேம் அண்ட் குக் த வெஜிடபிள்ஸ். அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஐம் கன்னா ஆட் 2 எக்ஸ். ஸோ எக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க ஃப்ரைட் ரைஸ் மசாலா ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் ரைஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டால் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். ஒரு வெரி வெரி சிம்பிள். நம்மளுக்கு டைமே இல்லாதனால் அன்றைக்கி இந்த மாதிரி ரெடிமேடு பேக்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அண்டு குவிக்காக வந்து நீங்கள் லன்ச் முடிச்சிடலாம். எனக்கு வந்து இன்றைக்கி நான் எக்ஸ்ட்ரா ஃபிஷ் மஞ்சூரியனும் பண்ணுறேன். எனக்கு கிட்ஸ் வந்து சேட்டை பண்ணாமல் அமைதியாக இருக்காங்க. அதனால் வந்து இன்றைக்கி ஐ தாட் ஓகே ஐ மேக் த அனதர் டிஷ். அதனால் தான் ஐ மேட் ஃபிஷ் மஞ்சூரியன். ஃப்ரை பண்ண அதே பேனில் தான் மஞ்சூரியன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஆயில் மட்டும் எடுத்து விட்டுக்க போகிறேன். வேணுமா? குத்து குத்து. பாப்பா வந்து அந்த ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷஸே வந்து நல்லா சாப்பிட்டா. அதை நீங்களும் உங்கள் கிட்ஸ்க்கு கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆயில் சூடானனையும் அதில் வந்து நிறையா கார்லிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் க்யூப் க்யூபாக கட் பண்ண ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆனியன் கொஞ்சம் நேரம் சால்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஆட் கேப்சிகம்ஸ். ஸோ ஆனியன் அண்ட் கேப்சிகம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வந்து ஸ்டிர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிஷ் மஞ்சூரியன் வெரி வெரி சிம்பிள். ஸோ ஃபிஷ்ஷஸ் ரெடியாக இருக்குது. கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் இருக்குது. அதுக்கப்புறம் டார்க் சோயா சாஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவை ஃபிஷ் மஞ்சூரியனுக்கு.
ஸோ இந்த ஆனியன் அண்ட் கேப்சிகமில் டார்க் சோயா சாஸ் ஒரு 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கார்ன் ஃப்ளோரை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அந்த மிக்சரையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் திக்கன் ஆகும். ஸோ கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷஸை வந்து இந்த மிக்சரில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா ஹை ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து டேஸ்டியான ஃபிஷ் மஞ்சூரியன் வந்து ரெடி ஆகிடும். ஸோ த அதர் சைடு ஃப்ரைட் ரைஸ் இஸ் ஆல்சோ ரெடி. ஸோ டெலிஷியஸாக இருக்குது பார்க்கவே. அண்ட் ஃபிஷ் மஞ்சூரியனும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே ஹாட் பேக்கில் போட்டு வச்சிட்டேன். ஸோ இந்த ஹாட் பேக் வந்து என்னோடய குக்வேர் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் இருக்க உள்ளே இருக்க அந்த ட்ரைனர் பிளேட், ஸோ ரோட்டி போட்டு வைக்கிற ட்ரைனர் பிளேட்டை வந்து எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஹாட் பேக் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரைட் ரைஸ் இங்கே இருக்குது. அண்ட் அனதர் குக்வேர், இந்த செராமிக் குக்வேர் வந்து நான் சர்விங் பவுலாகவும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து ஃபிஷ் மஞ்சூரியன் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு அழகான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். பை பை.